நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு பழக்கம் இருக்குது. புது வருடம் பிறந்த அடுத்த நிமிடம் புது புதிதாக குறிக்கோள்கள் எடுத்துக்கிறது. இந்த வருடம் பூரா நான் இது பண்ணுவேன், அந்த வருடம் பூரா அதை பண்ணுவேன் அப்படின்னு. இதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் நூதனமான இன்னொரு ஒற்றுமையும் இருக்குது. எடுத்த குறிக்கோள்னால் இழுத்து இழுத்து பார்த்தாலும் ரெண்டு நாள் தாண்டாது, மூன்றாவது நாள் மீண்டும் நாம் நம்ம நிலைமைக்கு போயிடுவோம். ஆனால் மறக்காமல் எல்லாத்தையும் கேட்டுக்கோம், இந்த வருடம் நீங்கள் உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன. தொடங்கிறதுக்காக கால் எடுத்து வைக்கும்போது இது தப்பு அது தப்பு அது தப்பு, இது இருந்தால் நான் சரியாக பண்ணியிருப்பேன், அது இருந்தால் நான் சரியாக பண்ணியிருப்பேன். பெரிய சந்தோஷம், நம்ம எல்லோரும் இதே தப்பை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தப்பை பத்து பேர் ஒன்றா பண்ணும்போது தப்பினுடைய அளவு குறைந்து நம்ம எல்லாருக்கும் வந்துடுது, அவ்வளோவே தான். பத்து பேர் ஒரு தரப்பு பண்ணும்போது ஒன்றின் கீழ் பத்து தான் என்னுடைய பங்கு. சரி, இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது, எங்கேயாவது ஒரு இடத்துல தொடங்கி தான் ஆகணும். பத்து பேரை கேட்டனா பிரயோஜனமே இல்லை. நம்மளை மாதிரியே தான், ஒரு கரடி குட்டி அவங்க அம்மாக்கிட்ட நான் நடக்கணும், சரி நட, இல்லை நடக்கணும் அப்படின்னா நான் முதல்ல நாலு கால் இருக்குல்ல, எனக்கு ரெண்டு கையும் ரெண்டு கால் மொத்தமாக நாலு, இதில் நான் எதை முதல்ல வைக்கட்டும், இடது காலை வச்சுட்டு அப்புறம் வலது காலை கொண்டு வந்து அப்புறம் பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு காலையும் கொண்டு வந்து அப்படியா, இல்லை சரி அப்போ ரெண்டு முன்னால் வச்சுட்டு அப்புறம் ரெண்டையும் பின்னால் கூப்பிட்டுக்கட்டுமா, இல்லை அதுவும் இல்லை, ஒன்றா நாளையும் தூக்கி நான் குதிச்சிட்டுமா, அதுவும் இல்லை. எனக்கு இப்படி யோசிச்சு 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 நடக்கவே முடியாமல் போயிடும் போல இருக்கு. அம்மா சிரிச்சிட்டேன், என்ன யோசிக்கிற நீ, இல்லை நான் காலை மறுபடியும் அப்படின்னு அந்த குட்டி சொல்ல ஆரம்பித்த போது அம்மா பட்டுன்னு தலையில் ஒன்று வச்சு சொன்னாங்களாம், என்ன தெரியுமா, யோசிக்கிறத நிறுத்திட்டு நடக்க ஆரம்பி. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். இதே தான் நம்ம பிரச்சனையும், இதை பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமா பண்ணுறதுக்கான ஆயத்தங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நாலு பேரை பார்க்கும்போது நல்லா சிரிக்கணும்னு தோணும், நல்ல வார்த்தை நாலு பேசணும்னு தோணும், எங்கெல்லாம் பொறுமையாக இருக்கணுமோ அங்கெல்லாம் பொறுமையாக இருக்கணும். ஒத்திகை நம்மளை மிஞ்சி பார்க்க ஆளே கிடையாது, ஓராயிரம் ஒத்திகை பார்த்துருப்போம். புத்தாண்டு ஒன்றும் பிறக்க வேண்டாம், புதிய குறிக்கோள் எடுக்க, புதிய வாரம் பிறக்க வேண்டாம், புதிய நினைவுகள் வர்றதுக்கு நாம் தினம் தினம் புதிதாக பிறந்தாலே போதும். யோசிக்கிறத நிறுத்திட்டு கற்பனை பண்ணுறதை நிறுத்திட்டு காலை வீசி போக வேண்டிய மார்க்கத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். முயற்சி இப்போவே தொடங்கிடலாமா?